வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தீபாவளி அன்னைக்கு ஒவ்வொருவர் வீட்டிலும் செல்வ வளம் பெறுகிறதுக்கும் உங்களோட வறுமை நீங்குவதற்கும் பொருளாதாரத்தில் உங்களோட நிலை உயர்வதற்கும் நீங்கள் இழந்த செல்வங்களையும் நீங்கள் கிடைக்காத புகழையும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையின் வெற்றியையும் உச்ச நிலையையும் நீங்கள் அடைவதற்கு உரிய லக்ஷ்மி குபேர பூஜையை தீபாவளி அன்று செய்வதன் சிறப்பு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் தர பார்க்குறவங்களாக இருந்தாலும் ஏற்கனவே பார்த்து இதுவரைக்கும் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நினைக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு உலகத்தில் நம்மளோட தினந்தோறும் வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம். ஒரு பணம் இருந்தால் தான் இன்றைக்கி மருத்துவமனையில் போய் நம்ம நல்ல மருத்துவம் பார்த்துக்க முடியும். இல்லை ஒரு குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கறதுனாலும் இன்றைக்கி வந்து பணம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. பணம் இருக்கும் பொழுது அவர்களோட வாழ்க்கை முழுமை பெறதா இன்னைக்கு கலியுகத்தில் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். அப்படிப்பட்ட பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை வைத்திருக்கக்கூடிய ஒரே தெய்வம் பணம் மட்டும் இல்லை, கல்வி செல்வமாக இருக்கலாம், குழந்தை செல்வமாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு செல்வத்தையும், அதாவது 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும்னு பெரியவங்க திருமணம் முடிந்த உடனே தம்பதியருக்கு வாழ்த்துவாங்க. அந்த 16 செல்வத்தையும் தன்னுள் வைத்திருக்கும் பிரபஞ்சத்தின் நாயகி, அனைத்துலக செல்வத்தின் அதிபதியான தாய் மகாலட்சுமிக்கு உகந்த நாள் தீபாவளி பண்டிகை. எப்படி நவராத்திரி முடிந்தவுடன் விஜயதசமி அன்னைக்கு லக்ஷ்மி வழிபாடு எவ்வளவு பலன் தருதோ அதைவிட 2 மடங்கு பலனை தீபாவளி அன்று நாம் செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை பெரிய அளவில் பலனை தரும். ஒருவருக்கு பணம் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு நண்பர்கள் வழியாக உதவி கிடைக்கும், உறவினர்கள் வழியாக உதவி கிடைக்கும், சிலருக்கு லாட்டரியில் யோகம் கிடைக்கும், சிலருக்கு எதிர்பாராத புதையல் கிடைச்சி அவங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் உன்னதத்தையும் மிகப்பெரிய அளவில் உயரத்தையும் அடையும். அந்த மாதிரி ஒரு செல்வ வளமும் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக அவர்கள் வாழ்வதற்கு லக்ஷ்மியின் கடைக்கண் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட கடைக்கண் பார்வையை லக்ஷ்மியிடமிருந்து நேரடியாக பெறுவதற்கு உகந்த நாட்களில் மிக மிக முக்கியமான நாள் தான் தீபாவளி பண்டிகை அன்று நாம் வழிபாடு செய்யும் அந்த ஒரு நாள். அந்த ஒரு நாள் வழிபாடு செய்வது லக்ஷ்மியை வருடம் முழுவதும் நம்ம பூஜித்ததற்கு என்ன பலன் கிடைக்குமோ, தினந்தோறும் அனுதினமும் லக்ஷ்மியை வழிபட்டால் கிடைக்கும் பலன் அது அனைத்தையும் அந்த ஒரு நாள் வழிபட்டால் கிடைக்கும். அப்போ வருஷத்தில் இதுவரைக்கும் நான் லக்ஷ்மியை வந்து வழிபாடு செய்யலை, நான் லக்ஷ்மியை கும்பிடலை, லக்ஷ்மியை நான் வந்து வழிபட மறந்துட்டேன், ஏதோ ஒரு சூழ்நிலையில் லக்ஷ்மியை பற்றி எனக்கு பெரிய அளவில் யாரும் சொல்லலை, மற்ற கடவுள்களிடம் ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய அளவில் லக்ஷ்மி கோவில்கள் இல்லை, அதனால பெரிய அளவில் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லோருமே நீங்கள் தவறவிட்ட நாட்களை மறந்துட்டு இந்த தீபாவளி அன்று அவசியமாக லக்ஷ்மி குபேர பூஜையை நீங்கள் செய்தால் நிச்சயமாக செல்வ வளம் உங்கள் வீட்டில் நிச்சயமாக பெருகும். செல்வ வளம் அதிக அளவில் உங்கள் வீட்டில் தவழ்வதற்கு மிக உகந்த நாள் இந்த தீபாவளி நாள். அந்த நாளில் நீங்கள் இந்த பூஜையை செய்ய மறந்து விடாதீர்கள். அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மியை கும்பிட்டா ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலன் கிடைக்கும்னு சொன்னோம். அதுலேயும் இந்த 2023 நவம்பர் 12 வரக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகைங்கிறது 600 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மகாலட்சுமி குபேர பூஜைக்கான நாள். என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த தீபாவளி நாளில் லக்ஷ்மியின் ராசியான அதாவது மகாலட்சுமி குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், சுக்கிரனுக்கு 2 வீடுகள், ஒன்று ரிஷப ராசி, இன்னொன்று துலாம் ராசி. அந்த துலாம் ராசியில் சூரியன் சந்திரன் இருக்கும் பொழுதுதான் எப்பொழுதுமே வந்து தீபாவளி பண்டிகை வரும். அந்த அமாவாசை நாளில் வரக்கூடியது தீபாவளி பண்டிகை. இந்த வருஷத்துல என்ன சிறப்பு அப்படின்னா, சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த 3 கிரகமும் துலாம் ராசியில் இருக்கும் பொழுது தீபாவளி பண்டிகை
வருகிறது. அந்த மூணு கிரகங்களும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக மேச ராசியை பார்க்கிறது. அங்கு மேச ராசியில் குரு பகவான் இருக்கிறார். அப்போ குரு பகவான் இருப்பதால் குரு பகவானும் 5, 7, 9 பார்வையை கொண்டவர். தான் இருக்கும் இடத்தில் இருந்து 5, 7, 9 இடத்தை பார்க்கக்கூடியவர். அவர் தன்னுடைய 7 பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறார். அங்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்கிறது. அந்த மாதிரி இடம் மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குருமங்கள யோகம் உண்டாகும். அதே மாதிரி குருவும் சந்திரனும் இணைவு பெறுவது குருச்சந்திர யோகம். அப்ப குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், இந்த இரண்டு யோகங்களும் உள்ள நாளில், அதிலும் மகாலட்சுமியின் ராசியை குரு பகவான் பார்ப்பதாலும், மகாலட்சுமி ராசியில் இருக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்றும் சம சப்தமமாக, அதாவது இந்த மூன்று கிரகங்களும் 7 பார்வையாக குருவையும், குரு 7 பார்வையாக இந்த மூன்று கிரகங்களையும் பார்ப்பதால் இந்த குருச்சந்திர குருமங்கள யோகத்தில் இந்த தீபாவளி பண்டிகை வருகிறது. இந்த தீபாவளி பண்டிகை மிக மிக விசேஷம். 600 வருஷத்துக்கு அப்புறம் இனிமேல் உங்க ஜென்மத்துல இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பில், இந்த மாதிரி ஒரு யோகங்களை கொண்ட ஒரு நாளில் மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் அமைப்பு உங்கள் ஜென்மத்தில் உங்களுக்கு கிடைக்காது. 660 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அபூர்வமான மிக அரிய வாய்ப்பு. பலரின் வறுமை நீங்கிவிடும், பலரின் கஷ்டம் நீங்கிவிடும், நினைத்தது நடக்கும், விரும்பியது கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும், குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் விரைவில் கூடி வரும். வறுமை ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப சாப்பாட்டுக்கு சிரமம்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த கிரக பெயர்ச்சியில், இந்த கிரக நாளில் வழிபாடு செய்யும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் மிகப்பெரிய பெரிய அளவில் பெருகும். லக்ஷ்மி கடாட்சம் தவளும், எந்த மாற்றமும் இல்லை. இந்த தீபாவளி அன்னைக்கு கிடைக்கிற இந்த கிரக அமைப்பை இனி வரப்போகிற தலைமுறைகளுக்கு கிடைக்கிறதுக்கும் ரொம்ப நாள் ஆகும். நீங்களும் உங்கள் தாத்தா பாட்டின் யாரோட காலத்திலும் பார்க்காத ஒரு கிரக அமைப்பு லக்ஷ்மியின் குபேரனின் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு ஒரே நாள் ஒரே வழிபாட்டில் கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சக்தி வாய்ந்த உங்கள் வாழ்வில் இனிமேல் இந்த ஒரு கிரக அமைப்பு கிடையாது. ஒரு குடிசையில் இருக்கும் ஒருவரை கோடீஸ்வரனாக மாற்றும் கிரக அமைப்பு. கலைத்துறையில் ஒருவர் அடிப்படை நிலையில் இருக்காருன்னா அவர் உச்ச நட்சத்திரமாக மாறும் அமைப்பு. அறிவியல் துறையில் ஒருவர் வந்து சாதாரண கடைநிலை ஊழியராக இருந்தால் அவர் அந்த துறையில் ஜொலிக்கும் நட்சத்திரமாக இருப்பார்கள். பல விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் பல்வேறு பதக்கங்களையும் பாராட்டுகளையும் பெற்று வருவார்கள். அவர்கள் பல்வேறு விருதுகளையும் பெறுவார்கள். எல்லா துறையில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் மிகப்பெரிய புகழையும் சக்தி வாய்ந்த ஒரு வாழ்க்கையையும் அவர்களுக்கு கிடைக்க செய்யும் இந்த குரு மங்கள மற்றும் குரு சந்திர யோகம் உள்ள தீபாவளி நாளில் லக்ஷ்மியையும் குபேரனையும் வழிபாடு செய்தால் நிச்சயமாக பல்வேறு மாற்றங்கள், அதாவது பல கிரக அமைப்பில் சிலருக்கு மாற்றங்கள், சிலருக்கு தடைகள், சிலருக்கு இரக்கங்கள் ஏற்படும். ஆனால் இந்த தீபாவளியில் 660 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த இரண்டு யோகங்களும் உள்ள நாளில் லக்ஷ்மி குபேர வழிபாடு செய்தால் நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு சக்தியையும், பல மடங்கு புகழையும், பல மடங்கு பொருளையும், பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற ஒரு நிலையையும், நீங்கள் பெரிய அளவில் ஒரு சாதனையாளராக, சக்தி மிகுந்த நபராக, அரசியலில் நம்பர் 1 இடத்திற்கும், அசைக்க முடியாத ஒரு இடத்திற்கும் வருவதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நாம போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் பல்வேறு பாவங்கள் தெரிந்து தெரியாமல் செஞ்சிருக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு குறைகள் நமக்கு இருந்திருக்கும், ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் கிடைக்கலன்னு நினைச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்கலாம், இந்த மாதிரி ஒரு அமைப்பு எனக்கு கிடைச்சிருக்கலாம், இவருக்கெல்லாம் யோகம் கிடைச்சது, எனக்கு யோகம் கிடைக்கலையே, லக்ஷ்மியின் பார்வை என் மீது படாதா, என் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தவளாதா, நான் ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ மாட்டேனா, நான் எப்பவுமே எனக்கு கஷ்டம் தானா, கவலை தானா, வறுமை தானா, கண்ணீர் தானா, தீராத நோயிலிருந்து நான் விடுபட மாட்டேனா, எனக்கு இந்த நோய் எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, எனக்கு இந்த நோய் இல்லாத நிலை கிடைக்காதா, குழந்தை பாக்கியம் இல்லாம நான் கஷ்டப்படுறேனே, விவசாயத்துல எனக்கு நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கவே இல்லையே, நான் 100 ரூபாய் செலவு பண்ணா 200 ரூபாய் நஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த தீபாவளி அன்று
கண்டிப்பாக லக்ஷ்மி குபேர பூஜையை செய்யுங்கள். உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அல்லது உங்களால் செல்லக்கூடிய மகாலட்சுமி ஆலயத்திற்கு அவசியம் சென்று லக்ஷ்மியை தரிசனம் செய்து வந்தால் நிச்சயமாக இந்த தீபாவளி நாளில் கிடைக்கும் இந்த குருமங்கள குருச்சந்திர யோகம் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய ஏற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை உறுதியாக ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அவரவர்களின் நிலைக்கேற்ப, அவரவர்களின் ஆசைக்கேற்ப, அவரவர்களின் எதிர்பார்ப்புக்கேற்ப நிச்சயமாக நடக்கும். மகாலட்சுமி கோவிலுக்கு கட்டாயமா போங்க. லக்ஷ்மி கோவிலுக்கு துளசி மாலை, வில்வ மாலை, வில்வ இலை, துளசி இலை, தாமரைப்பூ அல்லது தாமரப்பூ மாலை, பன்னீர் ரோஜாவால் ஆன மாலை அல்லது பன்னீர் ரோஜா பூ, மல்லிகை பூ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை கொண்டுட்டு போய் லக்ஷ்மிக்கு அர்ப்பணம் செய்யுங்க. அதை லக்ஷ்மிக்கு கொடுத்து வழிபாடு செய்யுங்கள். ஒரு சுத்தமான ஒரு தீபமாவதும் பசு நெய்யால் ஏற்றி வையுங்கள். நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். என்னால் கோயிலுக்கு போக முடியலன்னு நினைக்காம எப்படியாவதும் உங்கள் ஊர்லேயோ, உங்கள் மாவட்டத்திலேயோ, உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயத்திற்கு அன்னைக்கு அவசியம் போயிட்டு வாங்க. அதே மாதிரி அன்னைக்கு காலையிலேயே நீங்கள் போயிட்டு வந்துட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து உங்கள் உறவினர்கள் நண்பர்களோடு தீபாவளி பண்டிகையை பாதுகாப்பாக நீங்கள் கொண்டாடி மகிழுங்கள். அப்படி ஒருவேளை லக்ஷ்மி கோவில் இல்லை, போக முடியலன்னு நினைக்கக்கூடியவர்கள் உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவிலான நம்ம தலைவாசலில் அமைந்திருக்கும் மகாலட்சுமி ஆலயத்தில் அன்று காலையில் சிறப்பு பூஜையும் சிறப்பு ஹோமமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு லக்ஷ்மி குபேர காசை லக்ஷ்மியின் கையால் பெற்று செல்லுங்கள். இன்னைக்கு கிடைக்கிற, அதாவது தீபாவளி அன்னைக்கு கிடைக்கக்கூடிய லக்ஷ்மி குபேர காசிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் செல்வம் தவழட்டும், கஷ்டம் நீங்கட்டும், பிரச்சனைகள் ஒளியட்டும். கண்டிப்பாக தீப ஒளி திருநாள் எப்படி இருள் நீங்கி ஒவ்வொருவரின் வாழ்விலும் வெளிச்சத்தையும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் தீமையை நீக்குகிறதோ அதுபோல லக்ஷ்மி குபேர காசு லக்ஷ்மியின் கையால் லக்ஷ்மியின் ஆலயத்தில் இருந்து உங்களுக்கு கிடைப்பது கண்டிப்பாக ஒரு நல்ல தொடக்கமாக அமையும். பல்வேறு விதத்தில் உங்கள் வாழ்வில் அற்புதங்களும் அதிர்ஷ்டங்களும், நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும். அதனால உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவில் தலைவாசல் தாலுக்காவில் இருக்கு. நீங்க தலைவாசல்ல இறங்குனீங்கன்னா அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அனைத்து பேருந்துகளுமே தலைவாசல் பேருந்து நிலையத்துல நின்று செல்லும். சேலத்திலிருந்து வந்தாலும் சரி, சென்னையிலிருந்து வந்தாலும் போதுமான அளவிற்கு நிமிடத்திற்கு ஒரு பேருந்து வசதி இருக்கிறதுனால அந்த கோவிலுக்கு வருவது மிக மிக எளிது. அந்த கோவிலுக்கு வாருங்கள். அங்கு நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்டு நீங்கள் லக்ஷ்மி கடாட்சத்தோடு இந்த ஆண்டின் தீபாவளியிலிருந்து தொடங்கி அடுத்த ஆண்டு தீபாவளிக்குள் மிகப்பெரிய வெற்றியை, அதாவது 660 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு உன்னதமான யோகம் உள்ள ஒரு நாளாக, அதுவும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த நாளாக, குபேரனின் அருள் கொண்ட நாளாக, குருவின் பார்வையில் இருக்கும் இந்த நாளில் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை உறுதியாக பெறலாம். அப்படி நேரில் வர முடியல, எனக்கு வாய்ப்பே இல்லைங்கிறவங்க ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட பெயர், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பெயர், அவர்களோட ராசி நட்சத்திரத்தை அனுப்புங்க. அதே மாதிரி அங்கே வந்து உங்களோட பெயர், உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பெயர், ராசி நட்சத்திரத்தில் அர்ச்சனை செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வியாபாரம், தொழில் நிறுவனங்கள் ஏதாவது நடத்திட்டு இருந்தால் அந்த பெயரையும் நீங்கள் அனுப்பி லக்ஷ்மியின் பூஜையில் உங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் பூஜை செய்து கொள்ளுங்கள். லக்ஷ்மி குபேர காசும் பிரசாதங்களும் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பப்படும். லக்ஷ்மி குபேர பூஜையில் கலந்து கொண்டு லக்ஷ்மி கடாட்சத்தை 660 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அபூர்வ அமைப்பு, 2 யோகங்களை ஒரே நாளில் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான அமைப்புள்ள சக்தி வாய்ந்த, யாரும் எதிர்பாராத வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் குறைவில்லாத வாழ்க்கையும் எந்த ஒரு இன்னலில்லாத வாழ்க்கையும் இழந்த செல்வங்களை மீண்டும் பெறுவதற்கான அமைப்பையும், உங்கள் ஆசை என்ன அது நிறைவேறும், உங்கள் கோரிக்கை என்ன அது நடக்கும், கேட்டதை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு அனுகிரக மூர்த்தியான மகாலட்சுமி குபேரனின் அருளை இந்த தீபாவளி பண்டிகையில் தவற விட்டு விடாதீர்கள். இனிமேல் என் பிறவியிலும் சரி, உங்கள் பிறவியிலும் இந்த மாதிரி ஒரு யோகமுள்ள நாளில்
தீபாவளி பண்டிகையும் வராது, லக்ஷ்மி குபேர பூஜைக்கான அமைப்பும் வராது. அப்படிப்பட்ட உன்னதமான இந்த நாளில் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் நினைக்காத ஒரு அற்புதத்தையும் உங்கள் வாழ்வில் லக்ஷ்மி குபேரன் அருளால் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் அந்த லக்ஷ்மி குபேர பூஜையில் உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவிலில் வந்து கலந்து கொள்ளுங்கள். வர முடியாதவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பூஜைக்கான கட்டணத்தை செலுத்தி நீங்கள் லக்ஷ்மி குபேர காசை கொரியர் மூலமாக பெற்று நிச்சயமாக இந்த ஆண்டில் வரும் இந்த தீபாவளியிலிருந்து அடுத்த தீபாவளிக்குள் உங்களுக்கு இல்லாமை இல்லாத நிலை உறுதியாக இருக்கும். வேண்டியது கிடைக்கும், விரும்பியது நடக்கும், ஆசை நிறைவேறும், அற்புதம் நிகழும் என்று லக்ஷ்மியை பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.